நான் இது மூணு ரவுண்டு வின் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி என்னோடய ஆப்பனண்ட் வரல, பட் இருந்தாலும் பாயிண்ட்ஸ் வந்து 3.3 to 3 தான். இன்னும் வந்து வரப்போகிற ரவுண்ட்ஸ் இன்னும் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் பெஸ்ட்டு கொடுத்து ஒர்க் பண்ணி நிறையா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வீட்டில் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பெஸ்ட்டு தருவேண்ணா. யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா, யூஸ்வலாக எப்பயுமே வந்து நாங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்போம். டோர்னமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் எனிவே அடுத்த மாதம் பிளான் பண்ணியிருந்தேன் டோர்னமெண்ட்ஸ் ஆடலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு சி டீம் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் கடைசி ஆக கொஞ்சம் மேபி இருக்காமல் இருக்குமோ அப்படின்லாம் இருந்தோம். பட் அனௌன்ஸ் பண்ணோன்னே ரொம்ப அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஜோஷ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதனால் அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஒலிம்பியாட் எனக்கு. இது தமிழ்நாட்டில் நான் நம்ம ஊரில் சென்னையில் விளையாடுறதுங்கிறது எனக்கு அது ரொம்ப பெரிய ரொம்ப கனவு மாதிரி கனவு நினைமான மாதிரி இருக்குது. அதுவும் இவ்வளோ சப்போர்ட்டு, இவ்வளோ பேர் அதுக்கு பார்க்க வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம், அவங்க எல்லாருமே இப்போது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இல்லை எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் ஆனால் வெவ்வேறு டீமில் இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் டோர்னமெண்ட்ஸ் ஓப்பனிங் செரமனிக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் ஒன்றா தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நான் எங்கள் டீமு இப்போ அந்த மாதிரி ரொட்டீன் இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் எல்லாருமே நார்மலாக எல்லாம் பேசிகிட்டு தான் இருப்போம். முதல் நாள் சுற்றுல வந்து நம்ம மொத்தம் 24 டீமு ஒயிட் வாஷ் பண்ணுவோம் எல்லாமே. நேற்று வந்து ஒரு 8 டீம் வந்து ட்ரா பண்ணோம். இப்போ இரண்டாவது சுற்றுலையும் நமக்கு ட்ரா ஆகக்கூடிய சூழ்நிலை இன்னும் ஒரு 8 இன்னொரு 9 இல்லை அப்படி எந்த டீமும் நம்ம சொல்ல முடியாது. இல்லை எல்லா டீமுமே இங்கே இருக்க எல்லா டீமுமே வந்து அந்தந்த கண்ட்ரியில் ஒரு பெஸ்ட் பிளேயர்ஸ் தான் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எந்த கண்ட்ரியுமே வந்து இதில் அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம அல்டிமேட் கோல் வந்து நம்ம ஜெயிக்கணும், அவ்வளோதான். நம்ம 2.5 எடுத்தால் வின் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் நம்மளோட கோல் ஒவ்வொரு ரவுண்டுக்கும். ஸோ அது வின் பண்ணிட்டோம், அவ்வளோதான்.